எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன்ல ஸ்வரு வந்து நான் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் வச்சு எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து நான் கொடுத்த ஹோம் ஒர்க் பண்ணிங்களா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி எல்லாரும் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது சரி இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லும்போது அந்த என்ன சொல்கிறது எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து எழுதுங்க சரி இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா நம்மளுக்கு வர்ணமாலா சொல்லி கொடுத்த இதுதான் வர்ணமாலா வர்ணமாலானா ஸ்வர்னும் வெஞ்சனும் நம்ம பார்த்தோம்ல ஸ்வரில் வந்து லெவன் லெட்டர்ஸ் இருக்கு வெஞ்சனில் தேர்ட்டி த்ரீ லெட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் நான் உங்களுக்கு அதை ஒன்றும் சொல்லி கொடுக்கல சரி இப்போ நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம் இதுதான் நம்ம பார்த்தோம்னா ஸ்வரு அதோடைய லெட்டர்ஸ் ஆ

அ அன்னார் a சே anar anna திருப்பி உங்களுக்கிட்ட சொல்றா யார் கவனிக்கலையோ திருப்பி கவனிங்க அண்ணா அண்ணா புரோமோ கேனட் தமிழ்ல வந்து மாதளை பழம் சொல்வோம் அ சே அன்னார் ஒரு 2 டைம் சொல்லலாமா அ சே அன்னார் அ சே அன்னார் அண்ணா

பைனப்பிள் இது வந்து எழுதிக்கோங்க எழுதிவாங்கல்ல ஒரு லாங் டிடெக்டிவ்ஸ்லாம் பெருசா ஒரு கோட் போட்டு நடப்பாங்களே அதுதான் இந்த லாங் கோட்டு அப்புறமா ஜட்ஜஸும் போடுவாங்களே ஒரு பெருசா கோட்டு அதுதான் இங்கிலீஷ்ல வந்து எப்படி எழுதுவோம் அப்புறமா எல்லாருக்கும் பிடிக்கும்ல கொய்யா எனக்கு கும்பிடிக்கும் அதை வந்து ஹிந்தியில வந்து அம்ருத்

ஆஹ் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல ஆஹ் அதுதான் ஒ சே ஆம் ஓ சே ஆ சே, ஆம் ஆ சே ஆம் ஆம்னா என்னது வெரி குட்

அதுதான் பொட்டேட்டோனா ஹிந்தில ஆலு தமிழ்ல வந்து உருளை கலங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல சரி இப்போ வந்து மாவு மாவு எல்லாம் எல்லாருக்கும் அம்மா பசையும் வந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கும்ல அதுதான் இந்த மாவு ஆட்டா கடையில வந்து ஆசீர்வாத ஆட்டான்னு சொல்ற மாதிரி ஆட்டா தமிழ்ல வந்து மாவுன்னு சொல்லுவோம் சரி அட்டர்க்கு போலாம் இ சே இமலி இமலினா யாருக்கு தெரியும் வேரி குட் இமலினா என்னது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொருத்தங்க சொல்லுங்க குட் தமிழ்ல வந்து புலின்னு சொல்லுவோம்ல அதுதான் இ சே இமலி இ சே இமலி

இது வந்து வெரி குட் தமிழ்ல ஏலக்கான் அம்மா வந்து பாயாசம் செய்யும் போது பாயாசத்துல போடுவாங்கல்ல அதுதான் ஏலக்கா அதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா இலாயச்சி சரி அத்துக்கு போனோம்

அம்மா வந்து ஏதாச்சும் எழுதணும்னா இமெயில் அனுச்சு விடுவாங்களா அமுச்சு விடுவாங்கல்ல இல்லைன்னா ஏதாச்சும் முக்கியமாக ஈமெயில் போடுவோம்ல ஜிமெயில் டாட் காம்லாம் போடுவோம்ல அதுதான் இமெயில் அப்புறமா வந்து செங்கல் ஈட்டு செங்கல் ஈட்டு செங்கல் இங்கிலீஷில் வந்து பிரிக்னு சொல்லுவோம் தமிழை வந்து செங்குலுன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் வந்து இமெயில் ஆக்சுவலி இது வந்து இங்கிலீஷ் வேர்டு அது வந்து ஹிந்தியில் இமெயில் இமெயில் சரி அது திருப்போலாம் ஓ ஓ உள்ளூ ஓ உள்ளூ என்னது இந்த பிக்சரை பார்த்தேன் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் கரெக்ட்

என்னதுன்னு தெரியுமா நான் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதுனால நான் உங்களுக்கு வந்து அதை முடிச்சிட்டனா சொல்றேன் அதனால ப்ராக்டிஸ் டே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ டூ ஊ ஓகே இது வந்து ஊ வரிக்குள்ள ஊ வரிக்கும் சரியா ஹோம் அசைன்மெண்ட் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் டே எக்ஸாம் வர்ணம இருக்கு

പെർഫ്യൂം ஸ்மெல் கேட்டால் நம்மளுக்கு ல இதன் மாதிரி ஏலக்கா இலைச்சி இக் கரும்பு ஷுகர் கென் இமெயில் ப்ரிக்கு ஈட் ப்ரிக்கு செங்கல் உள்ளு ഔல் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைச்சேன் அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி அடுத்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடும்போது நீங்க எல்லாரும் நான் வந்து ஹோம் அசைன்மெண்ட் கொடுத்தத നിങ്ങൾ വന്ന് പ്രാക്ടീസ് പറ്റിയിട്ട് വന്നിരിക്കണോ ബൈ ഫ്രാം ജാൻ എക്സ് പാഷൻ താങ്ക്